எது கொள்கை, எது கொள்கை, என்ன கொள்கை? உன்னுடைய மொழி கொள்கை தப்பா இருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் தேவைன்னு பேசுறதே தப்பா இருக்கு. நீங்க நடிக்கிற படத்துல பாருங்க, வில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்னா இருக்கும்? வில்லனை வீழ்த்தத்தானே கதாநாயகன் தேவைப்படுது. அப்புறம் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க? திராவிடத்தை வாழ வைக்கிற திராவிடம்னு ஒண்ணுன்னு நீ புதுசா இதுக்கு தேவையில்லையே. அதான் திராவிடம் இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கு, 75 ஆண்டுகளா இருக்கு, நல்லா உறுதியா இருக்கு, வாரிசோட இருக்கு, அடுத்த தலைமுறைக்கான தலைவரோட இருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரும் தயாரா இருக்கு. அப்புறம் நீ இதுக்கு தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா லட்சக்கணக்கா உன் இன மக்கள் கொல்லப்பட்டதை பத்தி உன் வார்த்தை ஒரு கருத்து என்ன? 850 மீனவன் இந்திய கடலுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கான், உன் கருத்து என்ன? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டான், ஒரு கருத்து என்ன? கருத்து என்ன? கொடிக்கு விளக்கம்னா மஞ்சள் மங்களகரமானது, என்ன தினம் கோயில் போய் கும்பிட முடியல. சிவப்பு புரட்சி, என் சிவப்பு புரட்சி, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் பச்சை துண்டு விட்டு போராடுறது புரட்சி வராதோ? வேளாண் புரட்சி எல்லாம் சிவப்ப தூக்கிட்டு தான் போறான். தம்பி கேள்வி கேட்டா பதில் சொல்லும் போது என்னை கவனிக்கணும். என்ன தம்பி பேசக்கூடாது, தம்பி பேசக்கூடாது, ரெண்டு தம்பிக்கும் தான் தம்பி. இது ஒரு முன்னோட்டம் தான். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னா நாங்க என்ன தம்பி பேசிக்கிறீங்க? எங்களை போய் நீங்க அம்பேத்கரை படி, பெரியாரை படிங்க இனிமே அப்படின்னா நமக்கு எதாவது சிரிப்பு வருதுப்பா? என்னப்பா நீ பாப்பா வேலைனா? எங்க அப்பத்தான் அவர் படிச்சிருந்தாருன்னா பெண்ணிய உரிமை இங்கதான் பேசியிருக்கணும். பெண்ணிய உரிமை, பெண்குளம், மாதர்குளம், மாதர்குல மாணிக்கமே, பெண்குளம் போற்றப்பட வேண்டிய தெய்வமே எங்க பாட்டி தான், அதை சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டு விட்டு அவர் பேசிட்டு பெரியார் பெரியார்